சத்யானந்தம், இன்னைக்கு என்னோட லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஷேரிங்காக தான் ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக சும்மா ஒன்றும் இல்லை, பொழுது போல இன்னைக்கு காத்திர எழுந்திரிச்சு நம்ம பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எப்படி பவர் மேனிஃபெஸ்டேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வைரமுத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுத்தனோ, இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆட் பண்ணலாம் தான் வந்தேன். அந்த நேற்று நான் இப்ப வைரமுத்துன்னு பேர் சொன்னே முன்னாடி ஃபுல்லா கூட்டம் கூடிருச்சு, அவனை பத்தி திட்டத்துக்கு வெயிட் பண்ற கூட்டம் கூடிருச்சு. அதனால காலங்கத்துல கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன். இல்ல நிஜமான பேர் எனக்கு உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கு. அவன் முதல்ல எந்த பொண்டாட்டி வீட்டுல இருந்து வந்தானோ எனக்கு தெரியாது. சரி நீ வந்துட்டேன், உன் குடும்பத்தை கண்டுபிடிச்சியா, அதை காத்துக்கோ. அதான் நேத்தி இல்ல நேத்து ஆக்சுவலா உனக்கு ஒரு பையன் வேற இருக்கான் அந்த மதன் கார்கின்னு, அவன் எந்த பொண்டாட்டிக்கு போறதான் அது உனக்கு தெரியும், கன்ஃபியூஸ் ஆயிராத, நீ கவலைப்படாத. ஆனா நேத்து நான் கேட்ட மாதிரி நேத்து இதுல வேற சில பேர் சொன்னாங்க, அவர் தான் கவி பேரரசு, அந்த மண்ணாங்கட்டி இந்த மண்ணாங்கட்டின்னு. நான் சொல்ல நீ எவனா வேணா இருந்துக்கோ, முதல்ல நீ மனுஷன்றது ஆதாரம் காமி. நீ நான் ஒண்ணு உனக்கு கல்யாணம் இருக்கிறது கூட சர்டிபிகேட் இருக்குல்ல, நீ மனுஷன், நீ உன் அம்மாவுக்கு தான் பிறந்திருக்க, நீ ஒரு ஆம்பளன்றதுக்கு ஆதாரம் காமி, நீ ஒரு மனுஷன்றதுக்கு ஆதாரம் காமி, உங்க அப்பா அம்மாக்கு நீ பிறந்திருக்கன்றதுக்கு ஆதாரம் காமி. இந்த எல்லா சர்டிபிகேட்டோட வா, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம பேச்சு உன்னை பத்தி, நீ ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் நீ பண்ண சரியா தப்புன்னு பேசலாம். ஆனா ஹிந்துவிசத்துல நேத்து நான் சொல்லிட்டு மாதிரி நிஜமாட்டே வந்து நம்மளோட ஹிந்துவிசத்துல வாழ்ந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஆண்டாலே உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கூட கற்போட இலக்கணமா இருந்தாங்க அவங்க. சும்மா வந்து போற வர இடத்துல ஆண்டால் வந்து கற்போட இலக்கணமா மறு வடிவா இருந்தாங்க. ஹிந்துவிசத்து ஹிந்து தர்மத்துல ஹிந்து வாழ்க்கை முறைன்னு பாத்தீங்கனாலே கற்பு ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது நிறையவே உண்டு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த சதி சிஸ்டம் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த சதி சிஸ்டம் தன்னைத்தானே எரிச்சுக்கிறது கொடுமைன்னு கிடையாது. தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட கணவனை தவிர்த்து யாருமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடலை தன்னோட கணவனுடைய எரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆண்டல் பாத்தீங்கன்னா கணவன் இருக்கும் பொழுது இல்ல, கடவுளோட வாழணுன்றதால கடவுளோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை கூட பகவான தவிர்த்து பெருமானை தவிர்த்து யாருமே தொடக்கூடாதுன்னு உடலோட ஒன்று சேர்றாங்க. இதுதாங்க இந்துவிசத்தோட வாழ்க்கை முறை. அது இந்த கண்ட கண்ட பகுத்தறியாத நாத்தாரிகள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பொழுது போல, அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் என்னமோ ஏ நாங்க சொல்றோமோ உங்களோட வர்ஜின் மதரு, இல்ல நீங்க உங்க மதரசத்துல எல்லாம் இப்படி போய் நாங்க பேசல என்ன ஆகும். ஆக்சுவலா வைரமுத்தோட பேர், அந்த வைரமுத்து அவனுக்கு கிடைச்ச இந்த கவி பேரரசு டைட்டிலு இதெல்லாமே எதனால வந்தது, தமிழ்ல அவனுக்கு அவன் வந்து தமிழ்ல எழுத இலக்கணத்தினால வந்தது, பாடல்னால வந்தது. அந்த தமிழே நம்மளோட ஹிந்துசத்துல இருந்து முருகன் சொல்லிதான் வருது. அந்த இதுவே சொந்த அம்மா அவன் வீட்டிலேயே சாப்பிட்டு அவங்களே குத்துற மாதிரி இவன் பண்ற வேலை. அது இவங்களுக்குலாம் அது புரியாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்த நாத்திகவாதி இருக்காங்களே, அதுவும் இவனோட பேரு விக்டர் ஜேம்ஸ். தெரியாதவங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கூகுள் கூட பண்ணி பாக்கலாம். இவனோட நிஜமான பேரு விக்டர் ஜேம்ஸ். இவன் ஒரு சரியான கிறிஸ்டியன். அதனால ஹிந்துவிசத்தை பத்தி கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் தப்பு தப்பா அசிங்க அசிங்கமா பேசி, அது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க எயிச்சோட்டே உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள், இல்ல நீங்க சொல்லும் பொழுது மெஜாரிட்டி ஆஃப் டைம் உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் நீங்க என்ன வாழறீங்களோ அதுதான் வரும். இப்போ வைரமுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு பாத்தீங்கன்னா சக்தி அந்த மாதிரிதான் வாயிலிருந்து வரும். இந்த நாதாரிகள்லாம் பாத்தீங்கன்னா எயிச்சோடனே தேவடியா நினைச்சு வாழறியோ, நீ எத்தனை பொம்பளை கூட தூங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தெய்வத்தை பார்த்து உடனே இப்ப யோசிக்க முடியுது பாரு. அதுக்கே எனக்கு புரியுது நீ எந்த மதத்துல வாழ்ந்தியோ, அந்த மதத்துல இருந்து என்ன கத்துட்டு இருக்கல. அப்ப நினைச்சுமா உங்க அம்மா நீ எப்படிதான் வாழ்ந்தியோ, உங்க அம்மா கூட உன்னோட தனியா இருக்க பயப்படுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அசிங்கமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த அடுத்தவங்களை சாவடின்னு சொல்லி கொடுக்குற மாடம், இல்ல அடுத்தவங்களை அடுத்த உன்னோட ரிலிஜன்ல இருந்து யாராவது ஃபாலோ பண்ணலன்னா அவங்க நீ என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குற மதம் கிடையாது எங்களுது. ஆனா எங்க தர்மத்தை, எங்களோட சனாதன இந்து தர்மத்தை யாராவது ஏதாவது சொன்னாலும், இந்த மாதிரி அறிவில்லாத நாகரிகம் ஏதாவது சொன்னாலும் சும்மா இருக்கிறது வந்து எங்களால முடியாது கண்டிப்பா. அதுவும் சுவாமிஜியோட டிசைபிள்ஸா நாங்க ஏதோ வாழறோம் அந்த வாழ்க்கை முறைய. இவனுக்கு கற்புனா என்னன்னு தெரியாது, ஏன்னா அவனுக்கு அவன் எத்தனை அம்மாவுக்கு பிறந்தானோ எத்தனை அப்பாவுக்கு பிறந்தானோ, அதனால அந்த கற்புனா என்னன்னே தெரியாது. ஆனா
அதை வாழ்ந்து அதை அனுபவிக்கிற எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பேசுவோம். என்னோட வீடியோ முன்னாடி பாத்துருக்கிறவங்க எல்லாம் நினைக்கலாம், என்னடா இது சடனா இப்படி பேசுறாங்கன்னு. ஐயா எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போ நம்மளோட தர்மத்துக்கு அகேன்ஸ்டா இல்ல நம்மளோட வாழ்க்கை முறை அகேன்ஸ்டா ஒருத்தன் பேசுறானோ, நம்ம அப்பா அம்மாவை பேசுற மாதிரி இது உங்க அம்மாவை யாராவது சொன்னா நம்மளால கண்டிப்பா சும்மா இருக்க முடியாது. அதே மாதிரிதான் இதுவும் தமிழ்ங்கிறது நம்ம மொழி இல்லையா, மதம். தமிழ்ன்றது நம்ம வாழ்க்கை முறை, ஹிந்துவிசம்ன்றது ஒரு மதம் இல்ல வாழ்க்கை முறை. சோ இதை எவனாவது கேவலமா பேசினாலும் நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஆனா இந்த வீடியோ ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்னோட ஒரு கும்பலே கூடி இருக்கு பேசுறதுக்கு. சோ இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இல்ல நித்யானிதா, இவங்களை எல்லாம் இப்படி விட்டா வேலைக்கே ஆகாது. இவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டு பொம்பளைங்களே நடு ரோட்ல வச்சு அடிச்சனா அவங்க எல்லாம் புத்தி கெடும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல. நம்மளோட மதத்தை பத்தி நாம எப்படி பேசுவோம்? அவங்க அம்மாவா இருந்திருந்தா அவங்க பேசிருப்பாங்களா? இதே அவங்க அவனுக்கு நம்ம இப்படிலாம் பேசுவோம். அவனுக்கு எல்லாம் அம்மானா அர்த்தமே தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? சரி ஏன் சொன்னேன், ஏய் நேத்து என்ன எந்த பொம்பளையோட படுத்த, இன்னைக்கு என் பொண்டாட்டி யாரோட இருக்கா, என் பையன் எந்த வீட்டுல இருக்கான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்கதான் இவங்க. நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஆனா இவன் எல்லாம் சொல்லி என்ன, அவனுக்கு இவன் வந்து 10,000 ஒப்பாட்டிய வச்சிருக்கானா? அவனுக்கு ஒரு ஒப்பாட்டி வச்சிருந்தே கேட்கறேன், 10,000 ஒப்பாட்டி வச்சிருக்கேன். அதுவும் ஏய் நான் நேரா கேக்குறேன், ஒரு 16 வயசு பண்ண இப்படி பேசுறீங்க, உனக்கு அவமானமா இல்ல? இத்தனை பேர் அதான் நான் நேத்து பார்த்தேன், பேஸ்புக்ல தொடர்ந்து பார்த்து எல்லா இடத்துலயும் ஹேஷ்டாக் எனக்கு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியும். அதனால நான் யோசிக்கிறதுல இல்ல. சரி நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கணும், கடவுளை பார்த்தா கும்பிடணும்னு தோணும். உனக்கு கடவுளை பார்த்தா கூட தேவடியான்னு தோணுது. ஓ நீ எல்லாம் யாருடா, கடவுளை கூட அசிங்கமா பேசுறே, தேவதாசியா ப்ராஸ்டிக்யூட்டா? அப்படின்னா நீ அவங்களோட வாழ்நாள் கடவுளை கூட நீ அப்படி பாக்குறன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி உங்க மதத்துல இருக்காங்களே வர்ஜின் மதர், அவங்களை கூட எங்களால சொல்ல முடியும். ஆனா எங்களுக்கு அந்த உங்களை மாதிரி பழக்கம் இல்ல, உங்களை மாதிரி இந்த சேரி மாதிரி யோசிக்கிறது எங்களுக்கு பழக்கமே கிடையாது. இதே புறம்போக்கு சின்ன பிள்ளைங்க இவ்வளவு அசிங்கமா திட்டுறாங்க, உனக்கு அறிவுல எடே என்னோட தர்மத்தை இல்ல என்னோட வாழ்க்கை முறை யாராவது தப்பா பேசினாங்கன்னா இது எல்லாரோட ஈக்குவல் ரைட்ஸ் டு க்வெஸ்சன் தம் பேக். பிகாஸ் ஒரு சன்னியாசினா எல்லாத்தையும் பொறுத்துட்டு, இல்ல ஹிந்துவிசம் சன்னியாசி கூட கிடையாது, ஒரு ஹிந்துனா இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாய முடின்னு கிடக்கணும்ன்றது இந்த மாதிரி நாதாரிங்கெல்லாம் இல்லாத காரணம். இப்போ இந்த மாதிரி நாயங்களா இருக்கும்பொழுது நம்ம கண்டிப்பா பேசிதான், ஏன்னா இது நம்ம தர்மம். நம்மளோட அப்பா அம்மா பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா நம்ம கண்டிப்பா எதிர்த்து கேட்போம். இது அப்பா, இது வந்து அப்பா அம்மா, நம் அப்பா அம்மா பத்தி பேசினா நம்ம அப்படி கேட்போம். ஆனா நம்மளுக்கு பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதே இந்த ஹிந்துவிசம் லைஃப் ஸ்டைல் தாங்க. இதை போய் ஒருத்தன் கேவலமா பேசிருக்கான்னா கண்டிப்பா என் வீடியோ பாக்குற எல்லா வியூவர்ஸுமே கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ்ல நான் யூஸ் பண்ணிருக்கிற அதே ஹேஷ்டாக்ஸ போட்டு ஹேஷ்டாக் வைரமுத்துன்னு எவன் பேர் தட்டினாலும் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாப்பா பண்ணும். அந்த மாதிரி நம்ம இதை வைரலா பண்ணணும், இல்ல பப்ளிக்கா வந்து மன்னிப்பு கேட்கணும். ஹிந்துவிசத்தோட வேல்யூ உலகத்துக்கு புரிய வைக்கிற நேரம் வந்துருச்சு. நம்மளால இன்னும் உட்காந்து கண்ட கண்ட நாயங்களை என்னமோ பேசலாம் கேட்டுருக்கிற நேரம் இல்ல. நீ சோத்துல உப்பு படுத்துங்கிறியா டீ படுத்துங்கிறியான்னு தெரியல, டீ படுத்துங்கன்னா அவனுக்கு சோறு என்னன்னு தெரியுமா? அப்படி இல்ல அவனை சோறு அவன் திங்கறதே அதான். இல்ல இல்ல யார் பேர்ல அவனெல்லாம் வைரமுத்தன் கூப்பிட கூடாது, நாத்திக்க நான் புறம்போக்கன் கூப்பிடணும். இதெல்லாம் சரி நான் நிஜமாவே கேக்குறேன், லாஜிக்கலா கூட பேசி பார்த்தேன். எப்படி ஒரு கடவுளை பார்த்து, அதுவும் நம்ம வழி 10,000 பேரு, சரி உனக்குதான் மூளை எல்லாம் விட்டுரு, 10,000 பேரு அத அவங்கள வழிபட்டு இப்ப ஐயங்கார ட்ரெடிஷன்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டாலதான் தேவியாவே வணங்குறாங்க, அதுக்குதான் பூஜை பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க.
அத்தனை பேருக்கு அன்னையா தெரியுற அவங்க எப்படி உனக்கு மட்டும் தேவதாசியா தெரியுற? அதே மாதிரி அது என்னது அந்த 2G 4G கேஸ் தான். ஒரு கும்பல் இருக்குமே உங்களுக்கு தெரியுமா, ஒரு கும்பல் இருக்குமே தனியா, அந்த அந்த கும்பல்ல வந்து ஒரு கனி கனின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு கண்ணி, அந்த கண்ணி இந்த பண்ணி என்ன நினைச்சது எனக்கு தெரியாது. இதுகளும் கொண்ட கொள்ள சண்டைனால நம்மள நடுல புடிச்சிட்டு விளையாடுறாங்க. வேலை இல்லையடா, இல்ல நிஜமாவே நான் கேக்கணும் எனக்கு. நீ என்ன வேணா வச்சுக்கோ, யார வேணா போய் தூங்கிக்கோ, அதுவும் உன்னோட கேவலமான வாழ்க்கை. அதுக்குள்ள நான் தலையிட விரும்பல. ஆனா இன்னோட ஹிந்துவிசத்தை பத்தி இல்ல என்னோட தெய்வங்களை பத்தி உனக்கு பேச, டேய் நீ எத்தனை நேத்து நீ நான் வீடு பண்ணும்போது எத்தனை வீட்டை தூங்கிட்டு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னோட இந்த நீ இப்படி மூளைக்கட்ட மூதவி மாதிரி பேசுவ, அதை பொத்தி கேட்கணும் உன் பொண்டாட்டி கிடையாது. நாங்களும் ஒண்ணு உங்களோட குடும்பத்து மாதிரி, நீங்க எப்படிலாம் போயிட்டு நீங்க உங்க பொண்டாட்டி யார் வீட்டுல தூங்கிட்டு போல போய் அவ்வளவு முதல்ல அழிச்சிட்டு வா, உன் குடும்பத்தை முதல்ல நீ தேடி கண்டுபிடி, அதுக்கப்புறம் மெத்தவங்க குடும்பத்துக்குள்ள மூக்கணும். அதே மாதிரி நாங்கெல்லாம் வந்து வழிபடுற அன்னைய நீ பார்த்து தேவதாசின்னு சொல்றதுக்குதான், அது வாய முடின்னு கேக்குறதுக்கு வந்து உங்களோட மதம் மாதிரி நாங்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கோ, உனக்கு நீ இனி யாரோட வீட்டுல படுத்துறியோ எனக்கு தெரியாது. இப்ப அதெல்லாம் பேசுறதுல எனக்கு நாறுது. ஆனா இல்லம்மா அந்த இந்த 2G 4G எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ இந்த பன்னிக்கு கூட்டம் அந்த திராவிட கழகம் ஒண்ணு பண்ணுது, இந்த கருப்பு கும்பல், அந்த கும்பலுக்குள்ள இவனுங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு நம்மள கடவுள் பிடிச்சு நம்ம மதத்தை மாற்றி கும்பல் ஒரு கண்ணி இருக்கு, அந்த கண்ணிக்கும் இந்த பண்டிக்கும் என்னவோ நடக்குதோ எனக்கு தெரியாது. அது நடுவில் நம்மளும் நிறைய பேர் பாக்குறாங்க. இப்ப சொல்லிடலாம், சும்மா நாங்க பேசலாம் சும்மா நினைச்சிடாத. என்னோட இன்ட்ரோடக்ஷன் என்னோட Facebook பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணி பாரு, நாங்கெல்லாம் சும்மா பேசல, சக்தி எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றவங்க. எங்க வாயிலேந்து வாங்குற இவ்வளவு, அதுவும் நான் இது என்னோட ரவுண்ட் 2 மா வீடியோட ஹேஷ்டாக்ல பாக்கணும். வைரமுத்து ரவுண்ட் 2 போட்டிருக்கேன், நேத்து நைட்டு 2:30 தான் ரவுண்ட் 1 முடிஞ்சது. அப்ப யார் வீட்டுல படுத்து கிடந்தாலும் தெரியாது, போனா போற இன்னொரு பாத்துக்கணும். இன்னும் கண்டிப்பா உங்களுக்கு கேன்சரே வந்துடும்டா. நீ போயிட்டு இந்த வீடியோ பாக்குறது முன்னாடி உன் பொண்டாட்டி எந்த வீட்டுல படுத்து கிடக்குற, உன் பையன் யாரோட படுத்து கிடக்குறா, எல்லாரையும் கூட சேர்ந்தது இதான் ஒரே குடும்பமா? உன் நிஜமான உன் பொண்டாட்டிக்கு போறதுதான் அந்த பையன், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோ எல்லாம் பாரு. அப்பயாச்சும் உன் மூளை இல்லாத மண்டைய உரைக்கும். அவங்க அம்மாக்க பிறந்தானே இல்ல வேற யாருக்கா பிறந்தானோ, அதனாலதான் அந்த மாதிரி பேசலாம் வருது வாயில. ஒரு தாய் தாய பத்தி ஒரு ஆண்டாள் வந்து நம்ம தாயிடா, தாய பத்தி கூட இப்படி யாரு பேசிருக்க மாட்டாங்க. இல்ல இவன் பேசுவான் ஏன்னா உரம்போக்கு இல்ல, இவனெல்லாம் செருப்புல கூட அறிய கூடாது. மாடு போடுறது ஏன் மாடு மனுஷாலு பின்னாடி போறதை எடுத்து பிய பிய அது நாறு அளவு அடிக்கணும், அந்த அளவு சாணத்துல எடுத்து அடிக்கணும். இவனெல்லாம் அவுத்துட்டு கழுத மாதிரி, இவனெல்லாம் அவுத்துட்டு கழுத மாதிரி நாய துரத்த துரத்த நாய துரத்துட்டு ஓடணும் அவன். டேய் பொழுது போலன்னு சொல்லிட்டு கும்பலா ஒரு சன்னியாசி கேட்ட இப்படி கேவலமா திட்டு வாங்குறியே, நீல எந்த வீட்டு யார் முஞ்சில முடிக்காது அது எனக்கு தெரியும், உனக்கு சொரணம் இருக்காது. அவன் ஒரு பேட்டி பார்த்தோம்மா, நல்லா வெள்ள எல்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த நடுராத்திரி 12 மணிக்கு பேய் சுத்துவேன் அது மாதிரி. ஆனா சாணி பூசின பேய் மாதிரி நல்லா வெள்ள போட்டுட்டு அந்த கருப்பாய் வந்து நின்று காட்டு பண்ணி மாதிரி என்னமோ பேசலாம். அதுவும் இவன் பேசுற தமிழ் அவன் அவன் இவன் பேசுற தமிழ் எல்லாம் நம்ம இந்து இலக்கணத்துல பேசிருக்க அந்த தூய தமிழ், அதுல இருந்து ரெண்டு பிட் அடிச்சு இந்த 10th கிளாஸ் படிக்கிறவன் எல்லாம் எக்ஸாமுக்கு ஆன்சர் தெரியல பிட் அடிப்பாங்களே, அந்த மாதிரி நினைக்கிறேன் மானம் பேர் விட்டுருக்கேன். இதுல வேற பண்றதெல்லாம் ஆண்டன திட்டத்தெல்லாம் திட்டிப்பு மன்னிப்பு வேற கேக்குறேன், என்னடா மன்னிப்பு? இதுக்கு தமிழ் பேசுறோம், இதுக்கு தமிழ் தமிழ்லயே வந்து வைரமுத்துவே கிடையாது, இவன் வந்து கிறிஸ்டியன். எனக்கு நீ எந்த மதமா இருந்தப்போ எனக்கு பிரச்சனை இல்ல. எங்க மதம் எங்களோட மதம் வந்து இன்னொருத்தவன் மதத்தை ஃபாலோ பண்ணா போய் சாவடி, இல்ல இன்னொருத்தவனுக்கு போய் மீட்ட கூடனா சொல்லி கொடுக்க எங்க மதம் கிடையாது. அதே மாதிரி இந்த பழக்க வழக்கம் எங்களுக்கு கிடையாது. உன்னோட உன்னோட பழக்க வழக்கத்தை நீ கண்டினியூ பண்ணிப்ப, எனக்கு பிரச்சனை இல்ல.
ஏன் மதத்துல நீ தலையிட்டினா ஒரு ஒரு சன்னியாசியா இல்ல? எனக்கு ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு க்வெஸ்சன் யூ பேக். அதே மாதிரி நேத்துல இருந்து என் வியூவர்ஸ் எல்லாம் கூட நீங்க சொல்றது ரொம்பவே நல்லாங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பா என்னோட வியூவர்ஸ் பாக்குறவங்க எல்லாருமே இதே ஹேஷ்டாக்ஸ உங்க கமெண்ட்ல போட்டு, கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதே ஹேஷ்டாக்ஸ போட்டு இந்த வீடியோ வைரலா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருங்க. வைரமுத்துன்னு கூகுள்ல தட்டினாலும் ஃபேஸ்புக்ல தட்டினாலும் இந்த மாதிரி வீடியோ தான் பாப்பானோ. அவனை பத்தி சரியான இன்ட்ரோடக்ஷன் பல தெரியும். ஏன் நீ வைரமுத்து வைரமுத்துன்னு கூப்பிடுற, வேற ஏதாச்சும் பேரு கூப்பிடுறியா? ஆனால பத்தி அப்படி தப்பா பேசிருக்காங்க. நினைச்சா இப்படி சிங்கமா துப்பி வாங்குற அளவுக்கு ஆயிட்டானே. இது கூட உனக்கு உரைக்குதான் வேற தல இதுல வேற என்ன வேற என்ன பிளான் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். காலையில ஒரு மனுஷனை போய் நாய் நாய் திட்டினா மனுஷனுக்கு வலிக்கும், நாய நாய் நாய் திட்டினா இன்னைக்கு என்னதான் நன்றியா? ஒவ்வொருத்தரையும் அதெல்லாம் வாய மூடினு பாத்துக்கோ. வாழை இங்க வந்து அட்ட வெட்டிடுவோம். நடுவுல குறுக்க குறுக்க ரொம்ப ஆட்டம் கெடுக்கிறேன். உங்க பிள்ளைங்கள கெட, என் உன் பொண்டாட்டிய கெட. என்னன்னே தெரியாது உனக்கு எல்லாம். நான் இவ்வளவு பேசினா கூட உரைக்காது, ஏன்னா 2000 வீடியோஸ் ஆல்ரெடி பாத்துட்டு இப்ப நான் பேஸ்புக்ல வைரமுத்தும் தட்டி பார்த்தாலேமா எல்லாம் இவனை பத்தி கரெக்டான இன்ட்ரோடக்ஷன், அதாவது இவன கேவலமா கிழிக்கிற வீடியோ தான் வருது. ஆல்ரெடி இந்த கவி பேரரசு அந்த பதவியெல்லாம் காதோட போச்சு. அதுல நீ ஆல்ரெடி உன்னோட இதெல்லாம் நாருது. நீ இந்த நடுவுல வந்து சொல்றாரு இவரு இந்த இந்த வீடியோ பண்ணது எதுக்குன்னா, மடிப்பிட்டு எதுக்கு பண்றாருன்னா, இந்த அந்த கனிந்த ஒரு பண்ணி இருக்குல்ல அதுக்கா என்னமோ இவனுக்கும் அவளுக்கும் நடுவுல, இவனுக்கும் அவளுக்கும் நடுவுல என்னமோவா, அது என்னமோ என்ன ஏத்தமோன்னு கூட எனக்கு தெரியாது. என்னென்ன இல்ல அந்த என்னமோ என்னன்னு கூட தெரியாது, என்னென்ன மாதிரின்னு கூட தெரியாது. ஆனா இவனுக்கும் அவளுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனைனால வைரமுத்தன் பேர் வச்சுட்டு அங்க வெளியில திரிஞ்சிட்டு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? கால ஒரு ரவுண்ட் நல்லா உனக்கு குடுத்தாச்சு. நீ ஒழுங்கா நான் என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒன்னே ஒன்னு சொல்ல வரணும். நிஜமானுமே உங்களுக்கு இந்த இத பத்தி நான் ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்ல விரும்புறேன். எப்போ வந்து இந்து மதத்தையோ இல்ல என்னோட குருவையோ யாராவது சொன்னா கண்டிப்பா அவனை சும்மா திட்டுறது மட்டும் இல்ல, அவன் நான் சொல்றது எல்லாம் உண்மை அனுபவிக்கிறபடி நாங்க விட மாட்டோம் சும்மா. அதே மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட அப்பா அம்மா ஒருத்தவன் தப்பா பேச நம்ம சும்மா இருப்போமா? இது அப்பா அம்மா மட்டும் இல்லங்க, அதை விட தாண்டி இந்துவிசம்ன்றது 10,000 மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கற ஒரு வாழ்க்கை முறை. அதான் ஒருத்தவன் கேவலமா பேசினா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதனால நல்லா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன், இவன் இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட் வச்சிருப்பான் நிறைய கொண்டாட்டிங்களோட. நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா, அடுத்த ரவுண்ட் கட்டலாம். அது கூட என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நீங்க பார்த்த இந்த வீடியோவை இதே ஹேஷ்டாக்ல கமெண்ட் பண்ணி இதை கண்டிப்பா ஷேர் செய்யுங்க. ஹிந்துவிசத்துக்கு உங்களோட சப்போர்ட்டையும் காட்டுங்க. என்னோட வீடியோ ஜாயின் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. முடிக்க போறாங்க, நிறைய வேலை இருக்கு. நித்யானந்த.